Mahindra Mojo is kind of a versatile bike. Nalla performance, nalla experience, but நிறைய பேருக்கு அந்த டிசைன் பெருசாக அப்பீலே ஆகிறது இல்லை. ஒரு சில பேருக்கு பிடிக்குது, ஒரு சில பேருக்கு குவெஸ்டினபிளாக இருக்குது. குவெஸ்டினபிளாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆட்டோலாக் டிசைன்னு ஒரு பூனே கம்பெனிக்காரன் கொடுக்குற ஒரு பதில் தான் மோஜோவோட எக்ஸ்ப்ளோரர் கிட் அண்ட் எஸ்எஃப் கிட். அது எஸ்எஃப் கிட் பற்றி அப்புறமா பார்ப்போம், இன்றைக்கி எக்ஸ்ப்ளோரர் கிட்ட பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக என் பேர் அருண், வீக்கெண்டில் ரைட் போவோம், அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைபர்ஸ் அதை பார்த்து நல்லா தன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அது கமெண்ட் சிம்பிளை பண்ணி நான் ஆட்டு குத்திங்க, நாங்களும் அப்பப்போ மீட் பண்ணினேன், நான் அப்படியே ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் பைக் பைக் ரைட்ரா விலாக் மோட்டோ விலாக் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலில் மைண்ட் வச்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தென் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? மோஜோ ஆல்ரெடி ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர், அதை அட்வென்ச்சர் டூரராக கன்ஃபிகர் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்ப்ளோரர் கிட்டோட பர்பஸ் அண்ட் தட் இஸ் ஒன்லி அப் டு த டிசைன். பார்க்க தான் அட்வென்ச்சராக மாடிஃபைடாக இருக்கும், பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ், சஸ்பென்ஷன் அதெல்லாம் ஒரு சேஞ்சும் இல்லை. ரைடு எகனாமிக்ஸில் கொஞ்சம் மாறுது, அதெல்லாம் ஹேண்ட்லிங் கொஞ்சம் நிறையவே மாறுது. லெட் ஸ்டார்ட் வித் த ஈஸி ஒன்ஸ். நம்பர் ஒன், த வைசர். மோஜோவோட வைசர், அதாவது ஸ்டாக் வைசர், ஓரளவுக்கு தான் விண்ட் கேன்சலேஷன் ஆஃபர் பண்ணும். ஸோ இந்த ஆஃப்டர் மார்க்கெட் கிட்டில் ஒரு எக்ஸ்டெண்டட் வைசர் வித் அடிஷ்னல் எஸ்எஸ் ராட் சப்போர்ட்ஸ் அண்ட் மவுண்ட்ஸோட இஷ்யூ பண்ணுறாங்க. விஷுவலாக அது வண்டியை மாடிஃபை பண்ணுது, கூடவே ஏரோடைனமிக்ஸையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தருது. அடுத்து த சைட் பேனல்ஸ். ஒரிஜினலாக மோஜோ ஒரு நேக்கட் செட்டப், ஸோ ஹேண்டில் பாரை நீங்கள் திரும்பும்போது ஹெட்லாம்பும் கூடவே சேர்ந்து திரும்பும். பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த அட்வென்ச்சர் கிட்ட இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைட் பேனல்ஸ் வந்துடும், இந்த வண்டி செமி ஃபேரட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஹெட்லாம்ப்ஸு ஃபிக்ஸட் பாயிண்ட் யூசேஜ் தான். விஷுவலாக யூனிக்காக இருக்கும், பட் நிறைய பேருக்கு அது செட் ஆகாது. எனக்கு கூட அது செட் ஆகலை, அதனால தான் நான் என்னோடய ஹிமாலயனை கூட ரீமாடல் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்க்ராம் மாதிரி. ஸோ இட்ஸ் அப் டு யூ, சப்ஜெக்டிவ். அடுத்து சைட் பேனல்ஸ் அண்ட் ரீலொகேஷன் ஃபெசிலிட்டேட் பண்ண ரீலொகேஷன் பிரேசஸ். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது, ஃபிட் ஆஃப் பர்பஸும் ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது. அடுத்து டேங்க் கவர். ஆல்ரெடி மஸ்குலரான டேங்கை ஈவன் மோர் மஸ்குலராக காட்டுறது தான் இதோட மெயின் பர்பஸே. அண்ட் அஃப்கோர்ஸ் சைட் பேனல் ஹவுசிங்க்கும் விஷுவல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கும் தான் இது. அண்ட் குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் வெரி குட், சும்மா ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் மாதிரி இல்லை. சைடில் இருக்கிற அந்த கேப்ஸ் கூட ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெல் ஃபினிஷ்ட், வெல் தாட் த்ரூவான ஒரு டேங்க் கவர். அண்ட் தென் தி ஹெட் லேம்ப் கவர், ஒரு நோஸ் மாதிரி ஒரு ஆட் ஆன் இருக்குது, ஆங்கிரி பர்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஹவு ஸ்மால் பீஸ் ஆஃப் அன் அடிஷன் லைக் திஸ் கேன் சேஞ்ச் த ஹோல் ஃபீல். ஆனஸ்ட்டாக என்னை கேட்டால் இந்த நோஸை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், மேபி ஆப்ஷன் இதை விட்டுருவேன். நீங்கள் எப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட்லி த ரேடியேட்டர் கவர், அவுல் தான். இதோட மொத்த மதிப்பு 25,000 ருபீஸ். ஆர்டர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், கூகுளில் மோஜோ ஆட்டோலாக் டிசைன் எக்ஸ்ப்ளோரர் கிட்டுன்னு போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே இவர் தான் வராரு. இதுக்கு மேலே ஷிப்மெண்ட் காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆல் ரைட் தென், ஆட்டோலாக்கோட எக்ஸ்ப்ளோரர் கிட் போட்டதும் மோஜோவோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு டிராஸ்டிக் ஷிஃப்ட் தெரியுது. ஃப்ரண்ட்டில் வெயிட்டு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஹெட்லாம்ப் செட்டப்பு கொஞ்சம் முன்னாடி தள்ளினதுனால வெயிட்டோட ஃபிசிக்கல் சென்டர் மாறிடுச்சு. அதால் வண்டியோட நிம்பிள்னஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் க்ரூசிங்கில் இன்னும் இது ரிலாக்ஸ்டாக கமாண்டிங்காக ஃபீல் ஆகுது. விஷுவலாக எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள், எனக்கு அது பிடிச்சதாக இருந்தது முன்னாடி இருக்க அந்த நியூஸை தவிர. மோஜோவோட காம்ப்ரஹென்சிவ் ரிவ்யூ ஆஃப் 2022 மாடல் ஓடுது சேனலில் இருக்குது, இங்கே போடுற லிங்கில். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்பவுமே ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண், என்னும் நான்.